செல்வப்பிரியா மேம், வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். நான் வணக்கம் மேம், நான் திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம். சரிங்க மேம், என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட பேசலாம். குழந்தைய பத்தி தான் மேம் கேக்குறேன். சொல்லுங்க மேம், பேசுங்க மேம். எனக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு மேம். குழந்தை இல்ல, டாக்டர் போயிட்டு கன்சல்ட் பண்ணோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி டெஸ்ட் எடுத்து பாக்கலாம் அப்படின்னாங்க. ஹெச்எஸ்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன குழந்தை இல்லன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா, இதுக்கு முன்னாடி பீரியட் வந்து 28 டேஸ்ல கரெக்டா வந்துட்டு இருந்தது. இப்ப என்னன்னா, அதுல இருந்து 28 நாள்ல வந்த பீரியட் வந்து இப்ப 36 நாள் தள்ளி போகுது மேம். சரி, அதான் மேம் கொஞ்சம் பெரிய டவுட்டாவே இருக்கு எனக்கு. சரி, இப்ப ஹெச்எஸ்சி டெஸ்ட் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3 மந்த் ஆகுது சார். சரி, இதற்கான தீர்வு நான் சொல்றேன்மா. தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. பொதுவாக இந்த மாதிரி பரிசோதனை செய்யும் போது ஹிஸ்டோசால்பன்ஜியோகிராம் சொல்லக்கூடிய கருக்குழல் அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கக்கூடிய பரிசோதனை செய்யும் போது அதற்குள்ளே ஒரு வேதியியல் பொருள், ஒரு டை ஒன்று அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த டை வந்து இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வர முடியுமானா, நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஹெச்எஸ்சி டெஸ்ட்டு அதனால தான் நிறைய பெண்களுக்கு பரிந்துரைக்கிறதுக்கு முன்பு 1000 விஷயங்களை பரிசோதனை செய்து பார்த்து தேவை என்றால் மட்டும்தான் அந்த பரிசோதனை செய்ய வேண்டும். முதலாவது, திருமணமாகி 1 வருட காலம் தான் ஆகிறது. அதனால் வந்து குழந்தைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது பதட்டம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு அமைதியாக இருக்க முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஓவல்யூஷன் கிட்டு வாங்கிக்கிறாங்க. இன்றைக்கி பீரியட்ஸ் முடிஞ்சது, இன்னிலேருந்து ஒரு 7வது நாள் 10வது நாள் கிட்டு போட்டு பார்க்குறாங்க. ஓ, இன்றைக்கி ஓவல்யூஷன் நடக்குது, உடனே குழந்தைக்கான முயற்சிகள் செய்வோம். மெக்கானிக்கலாக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு பலன் கொடுக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அறிவியல் அப்படிங்கிறது வேறு, வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு. குழந்தை விஷயத்தில் இந்த புரிதலை கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு கணவன் மனைவியும் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து, ஒரு ஆணுடைய உடலிலிருந்து உயிரணுக்கள் வெளியில் வருவது அப்படிங்கிறது அவர்களுடைய 5 புலன்களும் மகிழ்ச்சி அடைந்து அந்த இடத்தில் வெளிவரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போல் ஒரு பெண்ணுடைய உடம்பிலிருந்து ஒரு கருமுட்டை முதிர்ச்சி அடைந்து அந்த உயிரணுக்கள் அந்த கருமுட்டையோடு சேருகின்ற நிகழ்வு, அந்த பெண் அவர்களுடைய மனம் உடல் 5 புலன்களும் மகிழ்ச்சி அடைந்து இருக்கும்போது தான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தவிர, இன்றைக்கு அறிவியல் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு கருமுட்டை, இந்த பக்கம் ஒரு உயிரணு எடுத்து ரெண்டும் சேர்த்து வெளியில் வளர்த்து வயிற்றுக்குள்ளே வச்சு குழந்தை வர்றது கிடையாது. இன்றைக்கு IVF மூலமாக, IUI மூலமாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்கள். இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்னு பாருங்கள். உடல் உழைப்பு முதல்ல தேவை. இன்றைக்கு யாருமே உடல் உழைப்போடு இருப்பதற்கு தயார் கிடையாது. ஒரு ஆணை கேட்டால் அவர் வந்து, நான் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன், நான் உட்காரேன் சார் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம். ஒரு பெண்ணை கேட்கும்போது, சார் நானும் ஒர்க் பண்ணுறேன், பிஸியாக இருக்கேன் சார், ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்புறம் இன்றைக்கு குழந்தை வேணுன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வெறும் தாம்பத்தியம் மட்டும் குழந்தையை கொடுக்குமானா, கொடுக்கவே கொடுக்காது. மனதுடைய முதிர்ச்சி, மகிழ்ச்சி, உடலுடைய ஆரோக்கியம், உணவில் இருக்கக்கூடிய ஒரு கவனம். இன்றைக்கு அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணமான உடனேயே காரமான உணவுகளை கொடுக்காமல் இனிப்பான உணவுகளை கொடுத்து, அந்த இனிப்பு நம்ம உடம்புக்குள்ளே சேரும் போது இனிப்பு வந்து உயிரணுக்களை அதிகப்படுத்தி கருமுட்டையுடைய பலத்தை அதிகப்படுத்தி அவர்களுக்கு இயற்கையான முறையில் உடல் சத்துக்களும் உறுப்புகளுடைய செயல்பாடுகளும் 100% இருக்கிற மாதிரி செய்யும் போது குழந்தை உடனே நின்று விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கெல்லாம் எல்லாமே மெக்கானிக்கல் ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லாம் கல்யாணம் முடிஞ்சது, ஹனிமூன் போகிறாங்க. அந்த இடத்த போய் சண்டை, சச்சரவு, அதுக்கு மேலே வந்து இந்த ஹோட்டலில் உட்காந்து உடம்பை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அசைவ உணவுகளை சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலகம் மாறிவிட்டது. நோயற்ற வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய பாதை மாறி, எப்படி வந்து உடம்புல, உலகத்தில் இருக்க எல்லா நோயும் என் உடம்புல வர வச்சுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட கான்செப்ட் மாறிப்போச்சு. ஸோ இதெல்லாம் முதல்ல மாறணும். 3 மாதத்துக்கு 1 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்ணும். பெண்கள் வாரத்திற்கு 2 நாட்கள் செவ்வாய், வெள்ளி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் தேய்த்து 1/2 மணி ஊற வைத்து வெந்நீரில் குளிக்க வேண்டும். உடல் சூடு குறைய வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையிலும் அதே போல, புதன் மற்றும் சனிக்கிழமை 2 நாட்கள் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. இதைவிட முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு அந்த பெண்ணுக்கான பரிசோதனைகளை செய்கின்ற சமூகம், அதே போல் அந்த ஆணையும் கூட்டு போய் அவருக்கும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பெண்ணை மட்டும் பரிசோதனை செய்தால் போதாது, ரெண்டு பேரையும் பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலே மருத்துவம் மட்டும், அதாவது மருத்துவ ரீதியாக பரிசோதனைகள் மட்டும் குழந்தையின்மைக்கு காரணத்தை கொடுக்க முடியாது. உளவியல் ரீதியாக சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையா அவர்களுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் வந்து நமக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் குழந்தை வரும். கவலைப்பட வேண்டாம்.
ஒரு முறை மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. என்னிடத்திலோ அல்லது டாக்டர் ஜெயரூபா இருக்காங்க அவங்க கிட்டேயோ ஒரு முறையான மருத்துவ ஆலோசனை, கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரு ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். அல்லது முடிஞ்சதுன்னா நேரில் வாங்க, என்னங்கிறத பார்ப்போம். குழந்தைக்கான முயற்சிங்கிறது ஒரு இயந்திரத்தனமான முயற்சியாக இல்லாமல் இயற்கையாக உடல் மற்றும் மனது இரண்டும் மகிழ்ந்து குழந்தைக்கான முயற்சியாக இருக்கும்போது 100% குழந்தை நின்றுரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.